அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் ஃபார்வர். இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை செய்ய போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கால் கிலோ கோவக்காய் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி தான் செய்ய போகிறேன். பாருங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், எண்ணெய் ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து. இதுக்கு வந்து நீள வாக்கில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழுத்த பழமாக தான் கிடச்சிது, பழுத்த தான், ஆனால் காய் தான். உங்களுக்கு பிஞ்சாக கிடச்சா வாங்கிக்கோங்க. இது பழுத்திருக்கிறதுனால கடைசியாக செய்யும்போது லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயி வச்சுக்கலாம், ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோன்னா கடுகு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் தேவைப்படும் அதிகமாக. இது வந்து கொஞ்சம் லைட்டாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த ஆயிலையே இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம தட்டி தான் போட்டிருக்கேன், இதுலேயே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆயிலே உப்பு போடுறதுனால நமக்கு வந்து காயில் நல்லா உப்பு பிடிக்கும், அதனால் ஆயிலே போட்டுக்கலாம் உப்பு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டோன்னா இது அடி பிடிச்சிட்டே இருக்கும், அதனால் இந்த காய் வந்து பாதி வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ போட்டோம், நல்லா வணங்க விடலாம். ஒரு பாதி வரைக்கும் வணங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது சிம்மில் வச்சே நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு இதையும் செஞ்சுட்டே இருக்கலாம், ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இது வந்து இதை வேறு ஏதாவது அடுத்து இந்த ஸ்டவ்வில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது ரெண்டுமே அட் அ டைமில் முடிஞ்சிடும். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து இது வற்றல் கூட போடலாம். இதில் என்னென்னா இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவை கூட இதை சேர்த்துக்கலாம். கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இதை வாங்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவோ, இல்லாட்டி செய்ய முடியாதப்போ நம்ம இதை வத்தலாக கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் ரத்தத்தில் இருக்கிற சுகரை கூட இதை கம்மி பண்ணுது. பாருங்கள் நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் போட்டாச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுலேயே நமக்கு ஃப்ரை ஆகிடும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் தண்ணி விட்டோம்னா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் மாறும், அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது பொறுமையாக செய்யணும். இந்த கோவக்காய் வந்து நல்ல பழமானதுக்கப்புறமா பழமாக கூட சாப்பிட்லாம். சில இடங்களில் இந்த பழம் கூட விற்கிறாங்க, பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. அப்புறம் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணால் முடிஞ்சிடும். இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க கிருமிகளையும் கழிவுகளையும் இது அகற்றதாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம கிடைக்கும் போதெல்லாம் இதை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாருங்கள் மேக்ஸிமம் ஃப்ரை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது கர்ட் ரைஸ்க்கு, வெரைட்டி ரைஸ்க்கு இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.